ஆதார் கார்டை புதுப்பிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தா கூட்டம் 350-400-500 பேர் நிற்காங்க. அதனால் அடுத்த நாள் தான் ஒன்றும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் கூட்டம் கூடுதலானால் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். கொஞ்சம் நாள் கொடுத்தீங்கன்னா எல்லா பொதுமக்களுக்கு எல்லாம் வசதியாக இருக்கும். 14ஆம் தேதிக்குள்ளே பண்ணணுங்கிறது கஷ்டம். அதனால தான் கூட்டம் கூடுதலாக வந்துடுது. அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கொடுத்தீங்கன்னா நல்லா வசதியாக இருக்கும். ஒரு பத்து நாள் கொடுத்தா எல்லா மக்களும் எல்லாம் ஒன்று போல இருந்து எடுக்கலாம். இப்போ எல்லாம் வேலைக்கு போகிறவங்கலாம் கஷ்டப்படுதாங்க. இங்கே 500 பேருக்கு மேலே 400 பேருக்கு மேலே நிற்காங்க. ரொம்ப கஷ்டமாக நானும் இன்றைக்கு தான் வந்தேன். நாளைக்கு தான் வரணும். 8 நாளைக்கு முன்னாலேயே எங்கள் சொந்தக்கார ஆளுக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க போயிட்டு வந்து எங்கிட்ட சொல்லிட்டாங்க. என் பையன் 14ஆம் தேதிக்கு முன்னே ஆதார் அட்டை கொண்டு ரினியூல் பண்ணிடுறப்பான்னு சொல்லி ஃபோனை போட்டு விட்டான். அந்தாலும் வந்து இருக்குது. இப்போ இங்கே வந்த பிறகு நல்ல நியூஸ், அது எல்லாத்துக்கும் நல்ல நியூஸ். எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், கூட்ட ரிசல்ட் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நல்லதாக போச்சுல்லா, சரின்னு இப்போ நான் பண்ணிட்டு தான் போகிறேன். மாறி வந்து எனக்கு அலைய முடியாது, பண்ணிட்டு தான் போகிறேன் நான். வேறு என்னத்தை சொல்ல, என்னுடைய பேர் ஜெயராஜ். காலையில் 6:05 இங்கே வந்தோம். இவ்வளோ நேரம் வரைக்கும் நாங்கள் லைனில் காத்திருந்து போகிறோம். ஒரே ஒரு கவுண்டர் வச்சு தான் போனாங்க, வேலை செய்யலைங்காங்க. ஒரு கவுண்டரை வச்சு 250 பேர் இருக்காங்க, நிற்கக்கூட இடம் இல்லை. அப்படி கிடந்து கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. வயதானவங்க, வயது முதிர்ந்தவங்க, இளம் பிள்ளைகள் கை ஏந்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைகளை யாரும் கவனிக்கிறது இல்லை. இது யாரும் ஒரு பொறுப்பாக யாரும் வந்து பொறுப்படுத்தி செய்யலை. இதை நீங்கள் உற்று நோய்க்கு பார்த்து இதுக்கு சரியானபடி ஒரு செயல்முறைப்படுத்தினா ரொம்ப ஒரு நல்லா இருக்கும். ரெண்டாவது, இது செய்கிற முறையில் வந்து அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. அந்த பதியறவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அதையும் கொஞ்சம் பொறுமையோடு செய்ய சொல்லுங்கள். 78-80 வயசு ஆட்கள்கிட்டலாம் அவங்க ரொம்ப டென்ஷன் காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களே நடக்க முடியாமல் இருக்காங்க. காலையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இவ்வளோ நேரம் நான் சாப்பிடலை, ரெஸ்ட் ரூம் போகலை, தண்ணி குடிக்க முடியலை. நீ நான் மட்டும் இல்லை, வந்திருக்கேன், அனைவரும் அப்படி இருக்காங்க. இங்கே 50 சேர் தான் போட்டிருக்காங்க, மீதிக்கு சேர் கிடையாது, நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்ய முடியும்? ஓவர்டேக் பண்ணவும் முடியாது, செய்யவும் முடியாது. அதனால் இதை நீ கவனித்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கண்டு செயல்முறையை கூட நாள் சிஸ்டங்களை வைத்து செயல்படுத்தினா உதவியாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.